நாங்கள் வந்து இந்த வீ புது வீடு கட்டி வந்திருந்த சமயம் இப்போ இப்போ இருந்து ஒரு நாலு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் வந்து பொன் காமராஜனாச்சு வந்து எங்கள் வீட்டை வந்து யாரோ இன்னொருத்தவங்க மூலியமாக தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கு வராங்க பார்த்தா சாமியோட செ சிலையை கொண்டுட்டு உள்ளே வர்றாங்க எனக்கு அந்நாயம் வந்து மத்தியானம் ரெண்டு மணி நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்டு படுக்கிற சமயம் ஒரு சாமிக்கு அந்த நேரத்தில் வந்து பூ வாங்கி கொடுக்கக்கூட ஆள் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு நாமா சொல்ல அவர் சொல்ல சொல்ல நாங்கள் நாமா சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்பவே முடியாது எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் எங்கள் சித்தியோடய பொண்ணு வந்து திருச்சியிலேருந்து வரும்போதே கையில் வந்து நூறு கிராம் பிச்சுப்பூ உதிரிப்பூ வாங்கிட்டு வரா எனக்கு என்ன சொல்லனே தெரியல அவ்வளோ நானும் சேர்ந்து அப்புறம் சாமிக்கு வேகமாக கட்டி போடுறோம் அந்த சாமியோடய விக்கிரகத்துக்கு கரெக்டாக நாங்கள் கட்டின பூ வந்து கரெக்டான அளவாக இருக்குது அது இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறது இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஒரு புதிராகவே இருக்குது ஆனாலும் எங்களுக்கு வந்து பொன் காமராஜ் அண்ணாச்சியோட அந்த கருணையான அந்த பேச்சும் அவர் எங்கள் மேலே வச்சுருக்கிற இந்த பிரியத்துக்கும் நாங்கள் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கோம்